வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுவோம். ஓட்ஸை வந்துப்பா அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து அம்மா வந்துப்பா வந்து பாசிப்பயிறு பாசிப்பயிறு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்து ஒரு கப்பு இதையும் ஒரு கப் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் பொடிசாக இருக்குப்பா. இதில் ஒரு 10 பீஸ் போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போ 3 பச்சை மிளகாவை 2 கீரி போட்டுக்கிடுவோம். 1 இன்ச்சு இஞ்சிப்பா, இஞ்சியையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் தோசை மாவு பதத்துக்கு அடைச்சி கொண்டு வரேன். ஓட்ஸையும் ஊற வச்ச பாசிப்பயிரையும் வச்சு அடைச்சி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் இப்படி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அடைச்சி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம வந்துப்பா ஓட்ஸை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சனால நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம். நீங்கள் காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இப்படி ஊற்றிட்டு மீதி மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை தூக்கி டின்னருக்கு நைட்டுக்கும் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லிப்பா, கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கொடுப்போம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன்ப்பா மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/2 டீஸ்பூனு மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. 1 எலுமிச்சம்பழம் இதை நம்ம வந்து ஜூஸ் விட்டுக்குருவோம், சாட் எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம், அயன் சட்டி. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடாயிடுச்சுப்பா. நம்ம எண்ணெய் துணியை வச்சு நம்ம தோசைக்கல்ல தடவிக்கிடுவோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த ஓட்ஸ் மாவை எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கோங்க. இப்போ மெல்லிசாக நல்லா பரப்பியாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போப்பா நம்ம 2 நிமிஷம் நல்லா தோசையுடைய தவாவுடைய ஹீட்டில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். திருப்பி போட்ட பக்கமும் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அடுப்பு வந்து மீடியத்தில் இருக்கணும்ப்பா. அடுப்பு மீடியத்தில் வச்சு வேகவிடுவோம். திருப்பி போட்ட பக்கமும் வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். நல்லா மெல்லிசாக இருக்குப்பா, நல்லா மெல்லிசாக இருக்குது, நல்லா முருகலாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ முருகலாக இருந்தால் பாருங்கள், சவுண்ட் நல்லா கேட்குது பாருங்கள், எவ்வளோ முருகலாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஓட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். என்ன வச்சுருக்கீங்களோ உங்கள் வீட்டில் அதை வச்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இப்போ இதை வந்து உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.